வணக்கம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவரது காலம் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை இவரது ஊர் தேரூர் பெற்றோர்கள் சிவதானு பிள்ளை ஆதிலக்ஷ்மி மனைவி உமையம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிறப்பு பெயர் கவிமணி தேவி அப்படின்னு இவருடைய சிறப்பு பெயர் இவருடைய பணி ஆசிரியர் பணி தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி கல்லூரி பேராசிரியராக ஓய்வு பெற்றார் இவருடைய ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவருடைய நூல்கள் வேறு நூல்கள் அப்படின்னு பார்த்தா ஆசிய ஜோதி அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூலின் மொழிபெயர்ப்பு நூல் மலரும் மாலை மாலையும் கவிதை நூல் மருமகள் வழி மான்மியம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நூல் கதர் பிறந்த கதை உமர்கயாம் பாடல்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூல் தேவியின் கீர்த்தனங்கள் குழந்தை செல்வம் கவிமணியின் உரைமணிகள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை காந்தர் சாலை அதாவது வரலாற்று நூல் பாரசீக மொழியில் உமர்கயாம் பாடிய ருபாயத்தின் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த நூல்களெல்லாம் இவருடைய நூல்களாக கூறப்படுகிறது இதெல்லாமே இவருடைய வேறு நூல்கள் இவரது இவர் பெற்ற சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத் நாற்பதில் கல்லூரியில் தமிழ்வேல் உமாம் மகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அண்ணாமலை அரசர் ஆத்தங்குடியில் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் பெரும் பொருள் வழங்க முன்வந்த போது அதை வாங்க மறுத்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கவிமணிக்கு தேரூரில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்திய அரசு முத்திரை வெளியிட்டு இவரை சிறப்பு செய்தது இவருடைய பாடல்களின் மேற்கோள் பாடல் வரிகள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா வெயிற்கேற்று நிழலுண்டு வீசும் தென்றுல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மது உண்டு அடுத்த பாடல் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளிக் குதிக்குது கன்றுக்குட்டி குட்டி ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ இதெல்லாம் அவருடைய மேற்கோள் பாடல்கள் நன்றி